அனைவருக்கும் வணக்கம். டென்ஷன் ஆனார் ஜக்கி வாசுதேவ், கோபமானார் ஜக்கி வாசுதேவ், நெறியாளர் வந்து நான்சென்ஸ் அப்படின்னு திட்டிட்டார் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. காடுகளையும் வன பகுதியிலையும் ஆக்கிரமிச்சுதான் ஈசா யோகா பவுண்டேஷன் நடத்திட்டு வராரு அப்படின்னு வந்து இவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தொடர்ந்து 10 வருஷமா இதே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட எந்த எவிடன்ஸ் எந்த ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. அவர் லீகலா எல்லா விஷயத்தையும் காமிக்கிறாரு, எல்லா ஸ்டேஜ்லயும் காமிச்சிட்டு இருக்காரு, தனிப்பட்ட முறையில செய்தி நிறுவனத்திலும் காமிச்சிட்டு வராரு. இது வந்து வரி கட்டுற ஏரியா தான், நலவரி கட்டுறதுதான், காடுகளுக்குள்ள எப்படி நலவரி வருதுன்னு அதோட இதெல்லாம் காமிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பிபிசி தமிழ் அப்படிங்கிற நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்கிறாரு. பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன், இதுதான் அந்த பிபிசி சேனலோட ஃபுல் ஃபார்ம். இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இங்கிலாந்தோட ஒரு நியூஸ் சேனல் தான் வந்து பிபிசி, அதோட தமிழ் சேனல் தான் பிபிசி தமிழ் நியூஸ் சேனல் அப்படிங்கிறது. அதுல உட்கார்ந்துட்டு ஒரு நெறியாளர் கேக்குறாரு, நீங்க வந்து மண்ணை காப்பாத்துறன்னு கிளம்பி போறீங்க, ஆனா நீங்களே வந்து காடுகள் ஆக்கிரமிச்சு தானே ஈசா யோகா பவுண்டேஷன் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்ப இந்த பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கம்பெனி நியூஸ் தமிழ் சேனலோட முக்கிய அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது வந்து ஜக்கி வாசுதேவை கார்னர் பண்ணணும், அது எங்களோட எய்ம். இவங்க பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கம்பெனியோட இன்னொரு எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் இந்திய கலாச்சாரம் பண்பாட்டை எல்லாத்தையுமே ஒழிக்கணும், அது மூலியமா இந்தியா ஒழிக்கணும். இதை தவிர வேற அவங்ககிட்ட எந்த காரணமே கிடையாது இங்க நியூஸ் சேனல் நடத்துறதுக்கு. அதுக்கேத்த மாதிரி இங்க வேலை செய்யற நெறியாளர்கள் எல்லாமே அந்த சேனல்ல வேலை செஞ்சுட்டு அவங்க கைப்பாவே நடந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாமே இந்த நியூஸ்ல இருக்கிற உண்மை செய்தியை வந்து உணர்ந்து இருக்கணும். இப்ப சத்குரு வந்து சேவ் சாயில் அப்படிங்கிற ஒரு நல்ல இதை கையில் எடுத்திருக்காரு, இதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம சத்குரு பின்னாடி நிற்போம். வணக்கம்.